என்ன விஷ்ணு மாஸ்டர் ஜி வணக்கம் வணக்கம் நீ அப்படித்தான் ராஜேஷ் மாதிரி திடீர் திடீர்னு காணா போயிடுற கேட்டால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்கிற உங்கள் கதையை சொல்லுங்க கேட்போம் அதாவது எப்படிமா எப்படி உங்களை நான் சொல்கிறதுனா ம் வாயால் தான் வாயால் தான் இல்லை இல்லை மாஸ்டர் ம் எப்பவுமே டயர்ட்னஸாகவே ஃபீலிங்காக இருக்குது எப்பயுமே டயர்டாக சாப்பிடலாம் சரி சரி டயர்டாவே இருக்கு ஒரு மந்த நிலம் சொல்லுவாங்க மந்தமாகவே இருக்குது ஏன் தெரியல நான் டேப்லெட்டும் எடுத்துட்டேன்

நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட் அண்ட் ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இதை சொல்லியிருந்திருப்போம் ஒர்க் அவுட் அண்ட் ரெஸ்ட்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரெஸ்ட் அண்ட் ஒர்க் அவுட் ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது மாதிரி ரெஸ்ட் அப்படின்ற ஒரு தான் உங்களை திரும்ப புதுசாக புதுப்பிச்சு உங்களை அடுத்த நாள் வேலைக்கு தயார்படுத்தும் விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் நைட் எத்தனை மணி வரைக்கும் முடிச்சிருப்பீங்க விஷ்ணு நான் நைட் நைட்டு ஃபுல்லாக தான் முடிச்சிருப்பேன் அப்போ நமக்கு தூக்கம் எங்கே இருக்கும் நம்ம பாடி எப்படி ரெஃப்ரெஷ் ஆகும் ஸோ முதல் விஷயம் இதுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைஃப் ஸ்டைல் கோச் அப்படின்றதுனால எனக்கு இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு விஷ்ணு நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு ஸோ லைஃப் ஸ்டைல் கோச்சிங் அப்படின்ற விஷயத்தில் பேசிக்கான விஷயம் எப்படி தூங்கணும் எப்போ தூங்கணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் ஸோ விடிய விடிய நான் முழிச்சிருப்பேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணு ஸோ முதல் விஷயம் இதுவே தப்பானது நீங்கள் நைட்டு தூங்காமல் இருந்தால் என்னெல்லாம் ஆகும்ன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தூங்கணுன்றது நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஸோ முதல் விஷயம் ராத்திரி நம்ம தூங்காம பகலில் தூங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் திங் ஆகும் அப்படின்னா ஒரு நைட் அப்படின்றது ரெண்டு பகலோட எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் பிரெயின் வந்து வாட்டர் வாட்ரு ஆனது ஸோ அதோடய ப்ளஸன்னஸ் எப்போ கிடைக்கும் அதோட ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகூல் அதிகம் இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் தான் அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நம்ம பிரெயினில் மெலட்டோனியம் செரட்டோனியம் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து எப்போ சுரக்கும் அப்படின்னா ராத்திரி நேரங்களில் தான் சுரக்கும் ஸோ இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் பிரெயின் உங்களுக்கு கெமிக்கல் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை போய் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு உங்களை டயர்ட் ஆக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால தான் பகலில் ஒரு மந்தமாகவே இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த காரணம் ஸோ இப்போ நைட்டு தூங்காதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்குள்ளே போவோம் முதல் விஷயம் பிரெயின்லேருந்து போதுமான கெமிக்கல் சுரக்காது ரெண்டாவது விஷயம் இந்த கெமிக்கல் சுரக்காதனால எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுவீங்க ஓவங்கம் வருது யாராவது அடிக்கணும் போல இருக்கு ஸோ மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா விஷனரி டிஸ்டபன்ஸ் இருக்கும் ஒரு இலூஷன் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும் இல்லை நம்ம ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம் பிரெயினில் இன்னொரு திங்கிங் சேர்ந்து ஓடிட்டே இருக்கும் அதே இருக்கு ஒரு அட்டென்ஷன் டிஸ்ஆர்டர் இருக்கும் ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பசிக்கவே பசிக்காது சாப்பிட்ட உடனே தூக்காவுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஆனால் சாப்பிட்டது வந்து இன்டைஜஷனாக இருக்க ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் ஸோ எட்டு விஷயம் ஆச்சா இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்மணம் போட்டு உட்காந்திங்கன்னா உடனே கால் நரம்பு பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்னா அது விட்டமின் டெஃபிஷியன்சி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சொல்கிறீங்க இன்னும் நிறையா இருக்கு இன்னும் நான் முடிக்கலை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிவர் அண்ட் பிளட் ஃபார்மேஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா லிவர் வந்து நைட்டில் தான் ரொம்ப வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டியூரேஷன் நம்ம அந்த டைத்தில் முழிச்சிருக்கோம் இப்போ உடம்புல லிவரோட பங்கு என்ன அப்படின்னா டாக்ஸிக் விஷத்தன்மை உள்ள உணவுகள் விஷத்தன்மை உள்ள விஷயத்தெல்லாம் உடம்புக்கு வேண்டாததெல்லாம் எடுத்து வெளியனுறது தான் லிவர் அண்ட் கிட்னியோட வேலை இப்போ அந்த லிவருக்கு தேவையான டெட் பிளட் செல்ஸ் இல்லை அதுக்கு தேவையான அந்த டான் டாக்ஸிகேட்டட் உடம்புல உடம்புலருந்து வெளியேற்றணும் அது வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கல வேலை ஆமாம் அப்போ லிவர் வேலை பார்க்குமா தூங்கிட்டு இருக்குமா தூங்கிட்டு தான் இருக்குமா அப்போ உங்கள் உடம்புல இருக்க நச்சுத்தன்மையான பொருள்லாம் எங்கே இருக்கும் உடம்புலேயே அப்போ பாடி என்ன ஆயிரும் தொட்டி மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறோம் அப்போ போதுமான பிளட்டு சுத்தமாக இருக்காது ப்ளட்டு சுத்தமாக இல்லைன்னா என்ன ஆகும் கேன்சர் வந்துடும் நைட்டு தூங்காமல் இருந்தால் கேன்சர் வந்துடுங்க இதை நோட் பண்ணுங்க ஸோ ப்ளட் கேன்சர் வர்றதுக்கு தூங்காமல் இருக்கிறது ஒரு வாய்ப்பை உருவாக்கிடும் ஸோ இனிமேல் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க இது மட்டும் கிடையாது ஸோ நைட்டு தூங்காமல் இருக்கிறதுனால இன்னும் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா கார்டிசால் அப்படின்னு கூடிய ஒரு கெமிக்கல் வந்து பாடியில் போதுமான அளவுக்கு கிடைக்காது ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜனேஷன் பாடியில் கிடைக்காது ப்ளட்டோட ஸ்ட்ரீமிங்கே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எப்படி ஒரு செகண்டுக்கு ஹார்ட் பீட் அப்படின்றது ஆவரேஜாக எழுவத்திரெண்டுலேருந்து எழுவத்தி மூணு பீட் துடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது இம்ப்ராப்பராக ஒன்று ஹை ஆகும் இல்லை டிகிரீஸ் ஆகும் பிபின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு ஸோ என்னென்னா அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்கிறது இல்லை ஸோ ப்ரைன் தாறுமாராக கண்டதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இவன் சந்தோஷமா இல்லை இவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அது எக்ஸ்ட்ராவாக ஓவர் டைம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அது ஓவர் டைமாக திங்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நாலஞ்சு விஷயங்கள் மண்டையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தில் அட்டென்ஷன் பண்ண முடியாது கோவம் வந்துடும் இல்லை கவலை வந்துடும் இப்போ ப்ளட்டெல்லாம் என்ன ஆகும் பாடியில் பம்ப் ஆகும் அப்போ பிபி வந்துடும் பிபி வந்துச்சுன்னா அப்புறம் சுகர் வந்துடும் கேன்சர் அது இதுக்கு முன்னாடி இது இதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு பத்தொம்போது லிஸ்ட் இருக்கு இத்தனை விஷயமும் நைட்டு நீங்கள் தூங்கலைன்னா கண்டிப்பாக வரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு இது நான் சொல்லலை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸோட ஸ்டடி ரிப்போர்ட் சொல்லுது எனக்கு ம் இது வந்து ஒரு நல்ல கேள்வி சராசரி அப்படின்றத விட உங்க பிரெயினுக்கு என்ன ரெஸ்ட் தேவை உங்க உடலுக்கு என்ன ரெஸ்ட் தேவை அப்படின்றத பொறுத்து தான் அது ஏன்னா ரெஸ்ட் அப்படின்ற டியூரேஷன் தான் ரெக்கவரி நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுல ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு சிஸ்டத்தை நீங்க வந்து ரெஸ்டே கொடுக்காம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆகும் ஹீட் ஓவர் ஆயிரும் ரொம்ப ஹீட் ஆயிரும் அடுத்து டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும் ஹேங் ஆகும் ஹேங் ஆகும் ஒரு சாதாரண குட்டியோண்டு சிஸ்டம் ஒரு மதர் போர்ட்லையும் எலக்ட்ரிசிட்டிலையும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு திங் அதுக்கே அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நர்வல் சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது எத்தனை போன்ஸ் இருக்குது எத்தனை அனேடமிகல் பாண்டிங் இருக்குது எவ்வளோ பிளட் இருக்குது எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது எவ்வளோ திங்கிங் இருக்குது எத்தனை மணி நேரம் ஆக்டிவிட்டி இருக்குது இதையெல்லாம் நீங்கள் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்காமல் ஒர்க் பண்ணால் உங்கள் பாடி என்ன ஆகும் டோட்டலி டேமேஜ் சடனாக இதுதான் விஷயம் ஸோ நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு நிறையா முடி கொட்டுது தூங்கலைன்னா கண்டிப்பாக முடி கொட்டும் ஸோ விஷயம் அதுதான் தூங்கலை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடியது இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நைட்டோட டியூரேஷன் அப்படின்றது வந்து நம்ம தமிழ் முறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாதத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு நம்ம தூங்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள வாத நரம்புகள் ப்ராப்பராக தூ இந்த சமணம் போட்டு உட்காந்து எந்திரிச்சா கால் நரம்புகள்லாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டோம் இல்லையா ஸோ அது என்னென்னா வாதத்திற்கான பேசிக்கான அடையாளம் இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி சரியா தூங்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா ஆமா இல்லை இது பேசிக்கான திங்ஸ் ஸோ சரியா தூங்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த வாதம் இம்ப்ரூவ் என்ன ஆகும்னா ஸ்ட்ரோக் பேராலசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் தட் போலீஸ்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நைட் ரவுண்ட்ஸ் டியூட்டிஸ்லாம் பார்த்துருந்துருப்பாங்க அவங்க வேலை பார்க்கக்கூடிய காலங்களில் ஸோ அவங்க வேலை பார்க்கக்கூடிய காலங்களில் ஃபிட்னஸ்க்காக சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க ஃபிட் பண்ண எப்பயுமே ஃபிட்டாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு முயற்சி எடுத்துருந்துருப்பாங்க ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போலீஸ் பீப்புள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட்னு நினைப்பாங்க இன்றைக்கி ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா அதிகமான போலீஸ் பீப்புள்ஸுக்கு தான் பேரலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுக்கு அதிகமாக நைட் ஒர்க்ஸ் இருந்தது அப்படின்றது ஓகே டீப் ஸ்லீப் அப்படின்றது என்னன்னு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்குறீங்க முழிச்சு பார்த்தா காலையில் ஆறு மணி விடிஞ்சிருச்சு அப்படின்னு எத்தனை என்னைக்கா சொன்னாலும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் டீப் ஸ்லீப் அப்படின்னா என்னன்னா நம்ம தூங்குறோம் அப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இடையில் உள்ள எந்த ஒரு விஷயமே நம்ம பிரெயினில் ரெஜிஸ்டர்டாக இருக்காது சடனாக நம்மளால் எந்திரிக்கவும் முடியாது என்னன்னா நம்ம பிரெயின் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் பொசிஷன் போயிட்டு திருப்பி வரும் இதே நம்ம டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னா கனவு வரக்கூடியது தூக்கத்தில் பக்கத்தில் பேசினா நம்ம முழிச்சு பார்க்குறது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் நம்ம காதில் கேட்கும் ஸோ இது டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஸோ பகலில் டீப் ஸ்லீப் போகிறது அப்படின்றது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் தூங்கிறதுக்கு இயற்கையான ஒரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா புடலங்கா இருக்கு இல்லையா ஸோ பொடலங்காய் ஜஸ்ட் அரைச்ச ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடலாம் இல்லை ஜூஸாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நேச்சுரல் சிடேட்டர் சூப்பராக தூக்கும் பச்சையா குக் பண்ணக்கூடாது எந்த ஒரு காய்கறியுமே குக் பண்ணாமல் சாப்பிட்டா தான் அது ஒரு மெடிசினேஷன் கிடைக்கும் ஸோ லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும் இன்டேக் பண்ணுற ஃபுட்ஸ் நம்மளோட ஆக்டிவிட்டி ஸோ தர் ஆஃப்டர் அடுத்த விஷயங்கள் இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா வாதம்ன்ற ப்ராப்ளம் வந்துடும் இன்டைஜஷன்ன்ற ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த நிலையை போக்குறதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க எண்ணெய் தேய்ச்சலாம் குளிக்கணும் உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஹீட்டுக்கு இப்போ நைட் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க பாடி என்ன இருக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட்லி ஒரு ட்ரைனஸ் அப்படின்றது உருவாயிடும் இந்த இன்டைஜஷன் உடனே ட்ரைனஸ் இருக்குது பாடியில் அதனால தான் இன்டைஜஷனாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்மளோட ஃபுட் பாட் அப்படின்றது நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது ஸோ இந்த கம்ப்ளீட் ஏரியாவை நீங்கள் வெறும் தண்ணி குடிச்சு மட்டும் உங்களால் கூல் பண்ணிட முடியுமா ஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுத்துட முடியுமா இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா சில வருஷம் சில பல வருஷங்களாக ஏற்பட்ட டேமேஜை சில நாட்களில் ரெக்கவரி பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் முதல் விஷயம் அதிலே தப்பு பிகாஸ் ஒரு டேமேஜ் அப்படின்றது ஒரு லாங் டேம் ப்ராசஸாக கொடுத்துருக்கு உடம்புல அப்படின்னா அந்த லாங் டேர்ம் ப்ராசஸை குறைக்கிறதுக்கும் நம்ம சம் லாங் டேர்ம் ப்ராசஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகணும் முதல் விஷயம் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸை க்ரீனாகவே சாப்பிடணும் அதாவது சமைக்காமல் அன்குக்டாக சாப்பிட்டு பழகணும் ஸோ இந்த விஷயம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மையை நம்ம உடலுக்கு அப்படியே கொண்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம் பண்ணலாம் ஸோ ஸ்விம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓவரால் பாடியை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ற ஒரு மெத்தட் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழில் இருக்குது இல்லையா புதன் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு தமிழ் சித்தர்பாட்டில் கூட வரும் நாலு ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் ரெண்டு வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன வியாபாரிக்கு காசு கொடுங்க அப்படின்றது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் மோஷன் போயிருக்கணும் வீக்லி ட்வைஸ் என்ன தேய்ச்சி குளிச்சிருக்கணும் மந்த்லி ட்வைஸ் வந்து நம்மளோட அடல்டரிஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் தெர் ஆஃப்டர் வ இயர்லி ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் வயிறை வந்து கிளீன் பண்ணியிருக்கணும் ஸோ இது எல்லாமே வெறும் ஆயில் மூலியமாகவே பண்ணலாம் ஸோ ஆயில்ஸில் நல்லெண்ணெய் குளிக்கிறது ஆயில் புல்லிங் பண்ணுறது நீங்கள் அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் அப்படின்னா வயிறை க்ளீன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் விளக்கெண்ணெடு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி சம் விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் ப்ரைவேட் கன்சல்டிங்ஸில் உங்களுக்கு என்ன நீடு இருக்குது உங்களோட பாடியோட கரண்ட் கண்டிஷன் என்ன இதை புரிஞ்சு உங்களோட டே பை டே ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு அடுத்த விஷயமாக வரும்பொழுது ஃபுட் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் மேக்ஸிமம் க்ரீன் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க ஸோ க்ரீன் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க ஸோ க்ரீன் ஃபுட்ஸ் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் விஷயம் நம்மளோட ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து எடுத்த நாள் வரும்பொழுது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்விம் பண்ணுங்கள் ஸ்விம் பண்ணிட்டு குளிங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க கம்ப்ளீட் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மனதளவில் இருக்கக்கூடிய கோவங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இது எல்லாமே நீங்கள் இன்னொருத்தர் மேலே காட்டினா அது உங்களுக்கு நஷ்டம் ஸோ அதே வந்து நீங்கள் உங்கள் ஹெல்த் மேலே காட்டுனீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் கோவத்தை எப்படி உடம்பு மேலே காமிச்சா லாபம் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை ரொம்ப சிம்பிள் ஜிம்முக்கு போங்க இல்லை வீட்லேயே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் இப்போ ரொம்ப கோவமாக இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் ஹீட்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டேன் ஸோ நான்லாம் ஸ்ட்ரெஸ் ஹீட்டர் எனக்கு எப்போ கோவம் வருதோ அப்போ நான் நிறையா சாப்பிடுவேன் ஆப்போசிட்டு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் ஹீட்டர்ன்றது அதுதான் அது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஒர்க் அவுட்ற மாதிரிங்க ஓகே ஸோ எப்போல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருதோ அப்போல்லாம் போய் ஸ்விம் பண்ணலாம் சைக்கிள் ஓட்டலாம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஜிம்முக்கு போகலாம் ஸோ இந்த கோவத்தில் நீங்கள் வழக்கமாக செய்கிற ஒர்க் அவுட்டோட அதிகமாக செய்வீங்க உங்களோட ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் ஸோ ஒரு கோவம் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு மெத்தட் ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதை இன்னைக்கு நம்ம டே பை டே லைஃப்ல எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம் நீங்கள் லாஸ்ட்டாக பரண்டை எப்போ சாப்பிட்ருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒன் இயர் பிஃபோர் ஒன் இயர் பிஃபோர் ஸோ இதுதான் விஷயமே வீக்லி ட்வைஸ் பரண்டையை பச்சையாக சார் அரைச்சு அதில் மோர் கலந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட போன்ஸ் அண்ட் எனடமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பரண்டையில் அவ்வளோ பரண்டையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ வீக்லி வயசு அதை பச்சையாதான் நம்ம எடுத்துக்கணும் பச்சையாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை அரைச்சு ஒரு துணியில் வச்சு புளிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் காட்ட டம்ளர் ஜூஸ் கிடைக்கும் அதில் நீங்கள் மோர் கலந்து குடிக்கணும் அதை அப்படியே குடிக்க முடியாது தொண்டையில் அரைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது இன் ஜென்ரல் டேர்ம் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஏழு வயசு குழந்தையிலேருந்து எழுபது வயசு பாட்டி வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் சூப்பராக ஸோ லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் மிஸ் பண்ண சில விஷயங்களை உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே புகுத்துறது தான் லைஃப் ஸ்டைல் கோச் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நீங்கள் கிடச்சிருச்சு இல்லையா ஸோ கிடச்சிருச்சு ஸோ தூங்கிறது எப்படி டோட்டலி டேமேஜான பாடியை ரெக்கவரி பண்ணுறது எப்படி என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் ஸோ அடுத்ததாக இந்த டைஜஷன் இஷ்யூ சாப்பிட்ட உடனே மந்தமாக இருக்குது தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு இல்லையா இது என்ன அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜி உங்கள் பாடியால் கன்சியூம் பண்ணிக்க முடியல அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் நைட்டெல்லாம் முழிச்சிருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை பிளட்டோட குவான்டிட்டி கம்மியாகுது இன் நம்மளோட அனட்டமிக்கல் படி சாப்பிட்ட உடனே நம்ம உடலில் இருக்கிற ரத்தங்கள் எல்லாமே குடல் பகுதியை சுற்ற ஆரம்பிச்சிரும் என்ன சாப்பாட்டில் இருக்க எனர்ஜி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிரெயினுக்கு போதுமான ரத்தம் போகாமல் என்ன ஆகும்னா ஒரு மந்த நிலை உருவாகும் உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது என்னன்னா பாடியை ஆக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி உங்க பாடி வீக்காக இருக்கு நல்லதாக கெட்டதா அது கெட்டது கெட்டது சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது ரொம்ப கெட்ட விஷயம் சாப்பிட்டுட்டு தூங்குற பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் இனிமேல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுங்க அதுக்கான ஒரு ரெமடியும் நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ சாப்பிட்ட உடனே அந்த தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற ரீசன் என்னென்னா டோட்டல் பிளட் வந்து நம்மளோட வயிற்றை சுற்றியாக இருந்துடும் ஸோ இப்போ போதுமான பிளட் வந்து நம்ம பிரெயினுக்கு போகாது பிரெயினை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு குளுக்கோ கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும் அறுசுவை உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்தே போயிட்டோம் தலை தித்திப்பு கடை கைப்பு தான் தமிழ் முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய மெத்தடு ஸ்டார்ட் வித் ஸ்வீட் அண்ட் வித் சால்டினஸ் ஆர் துவர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேஸ்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி எல்லா சாப்பாட்லேயும் அதில் தான் முடிக்கணும் பட் இன்றைக்கி எல்லாருமே ஸ்டார்ட் வித் சூப்புன்னு ஸ்டார்ட் இருக்கோம் சூப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சால்டினஸோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ தலைகளாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எண்ட் வித் டெசர்ட்ஸ்ன்னு சொல்லி ஸ்வீட்டோ ஐஸ்கிரீமோ வச்சு கடைசியில் சாப்பிட்டு முடிக்கிறோம் ஸோ இது ரொம்பவே ஒரு தப்பான மெத்தட் இனிமேல் நீங்கள் இந்த மெத்தடை மாற்றுங்க அறு சுவை ஆறு சுவை என்னென்னு கண்டுபிடிங்க அந்த ஆறு சுவையில் தலை தித்திப்பு ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எண்ட் வித் துவர்ப்பு அப்படின்னக்கூடிய அந்த துவர்ப்பு அல்லது சால்ட்டினஸை கடைசியாக கொண்டுட்டு வாங்க ஸோ இந்த மெத்தடில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது சலைவெறி அதிகமாக சுரக்கும் ஸோ நம்மளோட டைஜஷிவ் பார்த்து ஸ்டார்ட் அப் ஆகிடும் அப்பர்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைஜஸ்டிவ் பார்த்து நேச்சுரல் என்ஜைம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகும் ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சால்டினஸ்லையோ கசப்போ துவர்ப்போ கடைசியாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த சாப்பிடணும் அப்படின்ற கிரேவ்ஸை கட் பண்ணிடும் ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா இந்த விஷயம் இன்க்ளூட் ஆகும் நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் பீப்புள்ஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் வித் ஸ்வீட் எண்ட் வித் பிட்டர்னஸ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து சாப்பிட்ணுன்ற எண்ணம் வராது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களும் எங்கிட்ட கேட்கலாம் விஷ்ணு இன்றைக்கி நம்ம கூட நேரபிளில் இருந்தார் அவர் கேட்டுவிட்டார் ஸோ இது மாதிரி கேட்க முடியாத பர்சன்ஸ் இருக்கீங்க வந்து மீட் பண்ண முடியல உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் தாராளமாக உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பர்டிகுலராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் இது தவிர்த்து இதில் இன்னும் அலாபரேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை இண்டிவிஜுவலாக என்ன மாதிரி கன்சல்ட்டிங் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதும் எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களோட ஃபேஸ்புக் ஃபிட் பாஸ் உங்களோட செல்ஃபி வீடியோஸில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுங்கள் ஸோ அதை எங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் அது அந்த குரூப்ஸை தாண்டி வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு இன்டர் கம்யூனிட்டிக்குள்ளே தான் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதற்காக அதுக்கு ஒரு ரெமிடியோ அல்லது அதுக்கான ஒரு விஷயம் சார்ந்த தகவல்களையோ இது மாதிரி இன்னொரு வீடியோவோ மேக் பண்ணுறோம் நன்றி வணக்கம்